வணக்கம். இந்த வீடியோவில் வந்து HDFC பேங்கோட Q1 ஃபினான்ஷியல் 20 ரிசல்ட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு ஹைலைட்ஸை. HDFC பேங்க் வந்து லீடிங் ப்ரைவேட் பேங்க் தெரியும் எல்லாருக்கும். இது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 2020 ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 19.6% வந்து இயர் டு இயர் க்ரோத் வந்து ஸ்டாண்டர்ட் லோன் ப்ராஃபிட்டில் வந்து காமிச்சிருக்காங்க கம்பேர்ட் டு June 2019. அதேமாதிரி ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6,600 crores வந்து காமிச்சிருக்காங்க. இதே வந்து லாஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா 5,500 crores. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து ஒரு 17.8% வந்து பூம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் க்ரோத்தும் வந்து 21% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட் வந்து க்ரோத்து 24.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவிஷன்ஸ் அந்த கண்டிஜென்சிஸ் வந்து ஒரு 3,800 crores வந்து அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் இதே ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 48% வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.8% வந்து அந்த சீக்வன்சியல் பேசிஸ்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து இதுவாகிருக்கு, அதிகமாக இருக்குது. 1.36% 1.26%லேருந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் இதில் இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு. இதே வந்து லாஸ்ட்டு இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த June 2019 29.176 காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 29.14 காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் வந்து 48.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 9% வந்து உங்களுக்கு மொரட்டோரியமோட லோனுக்கு வந்து அவங்க வந்து இந்த குவார்ட்டரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து நம்ம பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து லாஸ்ட் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நியரர் டு 200 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இருக்குது. 111,900 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ சார்ட்டை பார்க்கும்போது HDFC பேங்க் சார்ட்டை பார்க்கும்போது அன்றைக்கி லாஸ்ட் 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 1 hourல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1080லேருந்து 1102 வரையும் HDFC பேங்க் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து மண்டே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்துக்கிச்சின்னா கண்டிப்பாக வந்து 200 மூவிங் ஆவரேஜ் அந்த லெவலை வந்து கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவாக பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸில் வந்து சப்போர்ட் இருக்குது. புட்டு வந்து மேக்ஸிமமாக வந்து 1000 ருபீஸில் வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே 1100 இருக்காலும் 1000 புட்டு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பனிங்கை பொறுத்து தான் வந்து இப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்கோட. ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அதனுடைய 200 டே மூவிங் ஆவரேஜு. அதேமாதிரி டே சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து இங்கே 1140-130 லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஸோ நெக்ஸ்ட்டு ஐக்கு வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 1200 கட் பண்ணுறதுக்கு நிறைய HDFC பேங்க் சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டே ஓப்பனிங் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு தடவை வந்து டெக்னிக்கலாக செக் பண்ணுங்கள். இந்த டேபிளில் வந்து கரண்ட் இது தரல, இது மார்ச் தான், இந்த ஜூன்து மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த கரண்ட்டோட இந்த ஹைலைட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.